வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 18/10/2021 பிளவ வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகுகாலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:02, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 7:26 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:54 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 12:54 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் மகம் பூரம். மேஷராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை மேம்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், தடைகளும் விலகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி மகிழ்ச்சியான நாள். பரணி தடைகள் விலகும். கிருத்திகை நிதானம் தேவை. 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். அலைச்சல்களின் மூலம் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். வேலை தேடி செல்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மேன்மைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை வளர்ச்சிகள் ஏற்படும். ரோஹிணி ஒற்றுமைகள் மேலோங்கும். கிருத்திகை மிருகசிருஷம் முன்னேற்றமான நாள். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனராசி நேயர்களே, வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும். பெரிய மனிதர்களின் நட்புகளின் மூலம் மாற்றங்கள் மேலோங்கும். பணப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது வருமானம் அதிகமாகும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரேஷம் வளமான நாள். திருவாதிரை வருமானம் கூடும். புனர்பூசம் சந்தர்ப்பம் ஏற்படும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். தம்பதிகளுக்கிடையே தேவையற்ற மனக்கசப்புகள் வந்து நீங்கும். பணப்பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிதானமாக செயல்படவும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் பேச்சுக்களை குறைக்கவும். ஆயில்யம் பொறுமையுடன் செயல்படவும். 60% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மராசி நேயர்களே, நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் உருவாகும். சிந்தனைகள் மேலோங்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை ஏற்படும். விவசாயம் தொடர்பான துறைகளில் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் வெற்றிகள் கிடைக்கும். பூரம் ஆர்வம் உண்டாகும். உத்திரம் முன்னேற்றமான நாள். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் கூடும். பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை ஏற்படும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சொந்த பந்தங்களின் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். யோசித்து செயல்படுவது நல்லது.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், உத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும், ஹஸ்தம் தடைகள் விலகும், சித்திரை உதவிகள் கிடைக்கும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், உத்தியோகம் தொடர்பான அலைச்சல்கள் கைகூடும், மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமும் அதிகமாகும், தேக நலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும், அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், சித்திரை மனக்கசப்புகள் நீங்கும், சுவாதி அலைச்சல்கள் கைகூடும், விசாகம் நிதானம் தேவை. 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். விருச்சிகராசி நேயர்களே, பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும், வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், உத்தியோகத்தில் முன்னேற்றமான நிலை ஏற்படும், உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள், தேகநலன் தொடர்பான சிக்கல்கள் நீங்கும், சிந்தனைகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம், சாகம் ஆதாயங்கள் கூடும், ஹனுஷம் திறமைகள் மேம்படும், கேட்டை பிரச்சனைகள் நீங்கும். 70% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும், சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும், பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும், சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், புதுவிதமான முயற்சிகளுக்கு வளமான நிலை கிடைக்கும், ஆதாயங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம், மூலம் மகிழ்ச்சியான நாள், போராடம் ஒத்துழைப்புகள் கூடும், உத்ராடம் வளமான நாள். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மகர ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும், மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், உதவிகள் கிடைக்கும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், புதுவிதமான தன்னம்பிக்கை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், உத்திராடம் வருமானம் கூடும், திருபோணம் முயற்சிகள் மேலோங்கும், அவிட்டம் நெருக்கம் அதிகமாகும். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். கும்பராசி நேயர்களே, தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும், மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், பணியில் உள்ளவர்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்புகள் ஏற்படும், மேலதிகாரிகளிடம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது, சிந்தனைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், அவிட்டம் சிந்தனைகள் மேலோங்கும், சதயம் நட்புகள் ஏற்படும், புரட்டாதி வளமான நாள். 75% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். மீனராசி நேயர்களே, எதிர்பார்த்த சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும், எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும், உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள், பணியில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த ஆசைகள் பூர்த்தியாகும், நன்மைகளும் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், பூரட்டாதி கௌரவப்படுத்தப்படுவீர்கள், உத்திரட்டாதி அலைச்சல்கள் கூடும், ரேவதி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். 70% சாதகமான நாள், நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராம சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.